இப்போ நாம் காண்பது சிசு பாலாசனம். ஒரு குழந்தையை தூக்கி ஒரு தாய் எப்படி மடியில் வச்சுருப்பாங்களோ அதே நிலையில் வலது கால் நீட்டி இருக்கணும், இடது காலை மடக்கி தொடக்கி கீழ் காலை எல் ஷேப்பில் மடக்கி வைக்கலாம். வலது கால் முழுமையாக நீட்டி இருக்கணும், வலது கையை முழங்கை மடக்காமல் நீட்டியவாறு வலது கால் பெருவிரல் பிடிக்கலாம். அப்படி காலை மடக்கி எல் ஷேப் பண்ணணும், வலது கால் எல் ஷேப்பில் மடக்கணும், வலது கால் பாதத்தை இடது முழங்கையின் உள்புறத்தில் வைக்கலாம், இடது கை முழங்கை இடது முழங்காலில் இருக்கணும், வலது கை மடிக்கட்டில் இடது கை வைத்தவாறு நேராக பார்த்தவாறு இயல்பான மூச்சு 10 எண்ணிக்கைகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதே நிலையில் ஒரு சேக் கொடுக்கலாம், ஒரு அசைவு. ஸ்பைனலில் வந்து பிடிச்சி இழுக்கும், அடி முதுகு வலி இருக்கிறவங்க, சர்விக்கல் பெயின் இருக்கிறவங்க, பெண்கள் யூட்ரஸில் கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆசனம் செய்வது மிகச்சிறந்தது. 1, 2, 3, 4, 5 அமைதி. அப்படியே கை எடுத்து அர்த்த கர்ப்ப பீடாசனம், வலது கை எடுத்து வலது முழங்காலுக்கு கீழே கொடுக்கலாம், இடது கை எடுத்து கணுக்காலுக்கு கீழே முழங்கி வரணும், கைகள் நமஸ்காரம் செய்தவாறு பெருவிரல் இரண்டும் தாடையில் இருக்கணும், இயல்பான மூச்சு 1, 2, 3, 4, 5 கைகள் விரித்து உள்ளங்கை கன்னத்தில் இருக்கணும், விரல்கள் கன்னத்தில் உள்ளங்கை தாடையில் 1, 2, 3, 4, 5 மெதுமெதுவாக விரல்களை கை எடுக்கலாம், கையை முன்பாக நீட்டலாம், மெதுமெதுவாக கைகளை வெளியே எடுக்கலாம், கால்களை நீட்டி வைத்துக் கொள்ளலாம். அமைதி. கால்களை அகற்றி வைத்துக் கொண்டு முதுகுக்கு பின் கை வைத்து அடிவயிற்று சுவாசம் நிதானமாக பண்ணலாம். கழுத்து வளைத்து பார்வை மேல் நோக்கியவாறு இருக்கணும், கவனம் முழுவதும் மூச்சிலே இருக்கணும். மூச்சு உள்வாங்கும் பொழுது வயிறு பலூன் ஊதுவது போல பருத்து மேலே வருவதை கவனிக்கலாம். மூச்சை வெளிவிடும் பொழுது ஏற்பிடுங்கிய பலூன் சுருங்குவது போல வயிறு சுருங்குவதை கவனிக்கலாம். ஆழ்ந்த உள்மூச்சு, நீண்ட வெளிமூச்சு.